ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சீக்வன்ஸில் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்போதும் போல் இது வரைக்கும் மூணு வீடியோவில் லைன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த லைன்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம எப்படி ஃப்ளவர் டிசைனில், லீஃப் டிசைன்லலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் வரும். கிளிட்டரிங்காக உள்ள ஃப்ளாட் சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு ஷேடு உள்ள பொடி பொடியாக உள்ள ஃப்ளாட் சீக்வன்ஸ் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். கிளாத்து கலருக்கு த்ரெட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா சீக்வன்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, பீட்ஸு இந்த மாதிரி கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி த்ரெட் எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து நான் ஹாஃப் ஒயிட் கலரில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆரி நீடியில் தான் இந்த ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கார்னரில் நம்ம பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் இழுக்கிறோம். இழுத்துட்டு பேக் ஸ்டிச், இப்போதும் போல் லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். சின்னது ஒன்று, பெருசு ஒன்று, அந்த மாதிரி. அதே மாதிரி சின்னது ஒன்று, பெருசு ஒன்று. இது ரெண்டுமே ஃப்ளாட்டாக உள்ள சீக்வன்ஸ் தான். ஒன்று வந்து ஆரஞ்சும் கோல்டன் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து ஸ்கை ப்ளூ கலர். இந்த சீக்வன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம அடுக்கடுக்காக கொடுக்க போகிறோம் இந்த ஒர்க்கு. சின்ன சீக்வன்ஸ் ஒன்று, பெருசு ஒன்று. இந்த த்ரெட்டுக்குள்ளே ரெண்டு சீக்வன்ஸும் ஒன்றா போட்டு பக்கத்தில், அதாவது கிளாத்தை ஒட்டி ஒரு ஸ்டிச்சு, கிளாத்தில் ஒரு ஸ்டிச் போடுறோம். திரும்ப சின்ன சீக்வன்ஸு, பெருசு ஒன்று, ரெண்டும் எடுத்துக்கிட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே போட்டுட்டு அதை அப்படியே அடியில் த்ரெட் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சீக்வன்ஸை ஒட்டி ஒரு ஸ்டிச் போடுறோம் கிளாத்தில். இந்த மாதிரி அடுக்கடுக்காக போட்டு வரோம். இது டபுள் சீக்வன்ஸ் வச்சு பண்ணுற ஒர்க். இது இந்த சீக்வன்ஸ் வச்சு எப்படி ஃப்ளவர் டிசைன்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது, இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று ஒன்றா லோட் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாகவே இதோட ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் ஒவ்வொரு லைன்ஸுமே நீங்கள் பாருங்கள். ஏன்னா லோட் பண்ணுற மெத்தடையுமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு நடுவுலையுமே நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் ஒரு கீழே ஸ்டிச் போட்டுட்டு இந்த அதை ஒட்டினாப்பில் ஒரு ரெண்டு நாட் நம்ம போடுறோம். இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும்.
கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி என் நாட் போடும்போது என் நாட் வந்து லூப் மேலேயே தெரியுது, இந்த இடத்துல உள்ள லூப் வந்து மேலேயே தெரியுது, உள்ளே இருக்க போக மாட்டேங்குது, அடியில் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் லூப் வந்து நம்ம பெருசாக இழுத்து போடுவோம். இப்போ வந்து நாட் நான் போட்டு காட்டுறேன், இந்த மாதிரி நல்லா பெருசாக இழுத்து அதுக்கப்புறமா வந்து இது பண்ணி அதை அந்த லூப்பை தான் நம்ம பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இழுத்தால் நாட்டு போடுவோம். அப்போ அடியில் நம்ம இழுத்து விடும்போது லூப் வந்து உள்ளே போகாது, பாதி தான் உள்ளே போகும். இந்த பாருங்கள், எனக்குமே இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு லூப் தெரியாமல் போட்டிருக்கேன், செகண்ட் டைம் போடும்போது லூப் எனக்கு தெரியுது, அதாவது ப்ராக்டிஸ் ஆன எனக்கே தெரியுது லூப்பு. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வராமல் இருக்கிறதுனால நம்ம பெருசாக போட்டு பழகியிருப்போம், அதனால தான் இந்த லூப் தெரியுது. போக போக என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நம்ம குட்டியாக போட ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி லூப் எடுக்கிறதே சின்னதாக எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா, எண்டு நாட் போட்டதுக்கப்புறம் அடியில் ஒரு இழு இழுத்திங்கன்னா உள்ளே போயிடும். இந்த மாதிரி இந்த மாதிரி லூப் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதுதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் நாட்டு விழுந்தாலே போதும், லூப் தெரியுது அப்படின்லாம் கவலைப்பட வேணாம். லூப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்போதும் போல், இப்போ நான் த்ரெட் நீடில் எடுத்திருக்கேன், இந்த லூப் மாதிரி தெரிகிறத அடியிலேருந்து நீடில் விட்டு மேலே அந்த லூப்புக்கு பக்கத்தில் ஒட்டினாப்பில் நீடில் விட்டு அந்த லூப்பை பிடிச்சி அடியில் இழுத்து விட்டுருங்க, அப்போ உள்ளே போயிடும். இந்த பார்த்தீங்களா போயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணிக்கணும், ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ணால் போதும், போக போக உங்களுக்கு வந்துடும் நாட்டு தெரியாமல் போடுறது எப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் போட்டு ஸ்டிச் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லைன் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து இந்த சீக்வன்ஸில் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ஷேடு தான் இருக்குது, பொடி பொடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், ஒரு சிங்கிள் பீடு. அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸை ஒரு சிங்கிள் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு சீக்வன்ஸ், சிங்கிள் பீடு. இப்போ இதில் வந்து ரெண்டு சீக்வன்ஸ், ரெண்டு பீடு, இதெல்லாமே வைக்க முடியும். இப்போ ஒரு சீக்வன்ஸ், இப்போ வந்து ரெண்டு பீடு போட்டுட்டு ஒரு சீக்வன்ஸ் போட்டு எப்படி ரெண்டு பீடு போடுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் எடுத்துக்க போகிறோம், ஒரு சீக்வன்ஸு ரெண்டு பீடு. இப்போ ரெண்டு பீடு லோட் பண்ணிவிட்டு ஒரு சீக்வன்ஸு லோட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இடம் விட்டு விட்டு அழகாக பண்ணுங்கள், அப்போ தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப இறுக்கி பிடிச்சி பண்ணோம்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. இந்த மாதிரி ரெண்டு பீடு லோட் பண்ணுறோம், ஒரு ஜமிக்கி. ரெண்டு பீடு, ஒரு ஜமிக்கி. இது எல்லாமே நீங்கள் வந்து லைன் லைன் ஒர்க்கில் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஹேண்டுக்கெலாம் லைன் லைன் ஒர்க்லாம் வைக்கிறோம்ல, அந்த ஒர்க்கில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே செம்மையாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எப்போதும் போல் லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி த்ரீ பீடு வச்சு
ஒரு சீக்வன்ஸ் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஆல், பாய்.